بسم الله الرحمن الرحيم. اسلام يشندنا يتالف وصحابك لنسرى فهل. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين. وعلى آله وصحبه اجمعين. اما بعد. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فكتن وريبدم உஸ்மான்பின் ஆஃபான் வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம் மூன்றாம் ஹலீஃபாவான ஒஸ்மான் அன்ஹு அவர்களும் நபி சொல்லு அவர்களின் நெருங்கிய தோழர் மட்டுமன்றி நபி அவர்களின் மருமகனும் ஆவார் நபிஸ்வல் அல்லாஹ் அவர்களின் புதல்வியரான உம்மு குல்சூம் அரதியுல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரை முந்தியவர் இறந்த பிறகு பிந்தியவரை ஒஸ்மான் பரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனமுடித்தார்கள் இதனாலேயே அன்னாருக்கு ஜுன்னூர் ஐன் இரு ஒளிகளை உடையவர் என்ற அடைமொழி வரலாயிற்று என்பர் ஒஸ்மான் அலி அல்லாஹு அவர்களுக்கு அபு ஆமூர் அல்லது அபு அப்துல்ல என்ற குறிப்பு பெயரும் குனியாவும் உண்டு அன்னாரின் தந்தை பெயர் அஃபான் தாயார் பெயர் உம் ஹக்கீம் என்பதாகும் அன்ஹுமா குறைஷி குலத்தை சார்ந்த அவுஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் ஐந்தாவது முன்னோரான அப்து மனாஃப் என்பாரின் அவர்களுடைய வமிச பரம்பரையும் ரபிசல்ல செலவர்கள் வம்ச பரம்பரையும் ஒன்று சேருகின்றன ஆரம்ப காலத்தையே ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை தழுவிவிட்ட அன்னார் அபிசீனியா மதீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்து சென்றவர்களாவார்கள் ஹிஜரஸ் செய்தவர்களாவார்கள் ஹலீஃபா அமர்வினர் ஹத்தாபிரதியாக அவர்களுக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள் ஹிஜிரி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது கிபி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து துல் ஹிஜ் திங்கள் கிழமை தங்களோடது தங்களது எண்பத்தி இரண்டாவது வயதில் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்படி சிறப்புமிக்க அஸ்மான ஆஃபான் ரஜியுல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல் நலக்குறைவு ஏற்பட்ட தன்னுடைய துணைவியாரை பதிருப்போரிலும் கலந்து கொள்ள முடியாமல் நிருபந்தத்தில் அவர்களை பார்த்து கொண்டார்கள் அந்த உபசரிப்பு எப்படியாக இருந்தது அல்லாவின் ஏற்பாடு வேறு மாதிரியாக இருந்தது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுலே செல் அவர்கள் பதில் யுத்தம் முடிந்ததும் மதீனாவாசிகளுக்கு முன்னறிவிப்பாக பதிலில் நாம் வெற்றி விட்டோம் நபி அவர்கள் ஊருக்கு கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஜெய்துமின்ன ஹாரிசா அப்துல்லா ரவாஹா ரதி அல்லாஹோ அன்ஹுமா ஆகிய இருவரிடம் சொல்லி அனுப்பினார்கள் இவர்கள் ஊருக்குள் வந்த அதே நேரம் ஊரில் அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள் சுமார் அலியல்லாஹோ அன்ஹு அவர்கள் ருக்கையா ரதி அல்லாஹோ அன்ஹா அவர்களை கஃபன் தஃபன் செய்து முடித்து வெளியே வந்தபோது பதிலின் வெற்றி செய்தியை அவர்களுடைய காதில் விழுந்தது அதன் பிறகு அண்ணல் நபி அலிசல் அவர்கள் தங்களுடைய அருமை மகளான உம்மு குல்சூம் அல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மீண்டும் இரண்டாவதாக திருமணம் செய்து வைத்தார்கள் இந்த உம்மு குல்சூம் உஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹா தம்பதியினருக்கு அப்துல்லா என்ற ஆண் குழந்தை பிறந்தது தன் ஆறாவது வயதில் அதுவும் இறந்து விட்டது இந்நாளில்லாஹி இன்னா இலைஹராஜோன் நபி அவர்களின் இரு மகள்களை திருமணம் செய்ததால் உஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னூரை இரண்டு ஒலிகளை உடையவர் என்ற வார்த்தை அவர்களுக்கு வரலாற்றிலே வழங்கப்பட்டது ஒரு நபியின் இரண்டு மகள்களை திருமணம் செய்த ஒரே நபித்தோழர் என்ற பெருமையையும் இவர்களே பெறுகிறார்கள் இவைகளெல்லாம் அவர்களின் குடும்பம் சம்பந்தப்பட்டது இப்படியாக ஷஹாபாக்களுடைய வரலாறுகள் நிறைய தியாகத்தையும் நிறைய செய்திகளையும் நமக்கு சொல்லித் தருகின்றன அவற்றை படிப்போம் கேட்போம் அதன்படி அமல் செய்து ஈரேற்றம் பெறுவோமாக அமீன் அரப்பல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து